அப்பா அல்டிமேட்டுங்க. ஸோ கரெக்டாக மூணாரோட ஆறு தான் நினைக்கிறேன். எந்த ஆறு நேம்லாம் தெரில, பட் நான் வச்ச பேர் மூணாரோட ஆறு. ஸோ லைஃப்பில் எவ்வளோ காசு பணம், ஸோ எவ்வளோ வேணால் டைம்ஸ் எவ்வளோ போய்கிட்டே இருக்கலாம், எது யாருக்காகவும் எப்பவும் நிற்காது. ஸோ உங்களோட மெமரிஸை கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ வேஸ்ட்டை த்ரோ பண்ணக்கூடாது பாருங்க, கிறுக்குங்களாம் இருக்கானுங்க. த்ரோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அந்த இங்கே த்ரோ பண்ணிட்டு போகலாம். அப்படியே வந்து எரிமலை குடும்பம்லேருந்து அனல் பறக்கிற மாதிரி அந்த மாதிரி ரோட்லேருந்து எல்லாமே ஆசையாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ ஹீட்டு. இந்த ரோடு எங்கண்ணா போகுது? ஃபால்ஸுங்களா? ஓ ஓகே. பப்ளிக்கிங் மோட்டரி பட்டாம்பூச்சி டாய் 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 இங்கே வாடா, பறந்து பறந்து போகிறான் ஜாலியாக. இங்கே நான் வெயிலில் கொளுத்திக்கிட்டு இருக்கேன், குஷியை பார்த்தியா? So each and every animals on other has much right to be heard as you mean. Feel with that. So எழுதி ஒட்டியிருக்கேன் என்னென்னா, each and every animals on the other has much right to be heard as you mean speed. So 30 தான் போக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பனிக்கூரங்க இருக்கிறதால 30 ஸ்பீடு. ஸோ இந்த ஏரியா பக்கம் அந்த பனிக்கூரங்க நிறையா இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்பீட் லிமிட் 30 தாங்க. ஸோ 30 தாண்ட போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக தான் மதிக்கணும்ல. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்பீடில் போனால் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் கரெக்டாக இருக்குது. ஆனால் என்ன, புளி அடித்தா இந்த ஸ்பீடு தான் கரெக்டாக இருக்கும். போகணும், இந்த ஸ்பீடே கரெக்டாக இருக்கேன். ஹைக் பண்ணுறதுக்கும் ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் 30 ஸ்பீடு ரொம்பவே சேஃப். ஸோ டோன் த்ரோ டெய்லர்ஸோ என்னமோ ஒன்று. ஸோ வேஸ்ட்டை திருப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் மோஸ்ட்லி ஃபாலோ போகிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும், இல்லாட்டி டேஞ்சர் தாங்க. அந்த ரூட்டில் நம்ம பசங்க யாராவது வந்தீங்கன்னா தயவு செய்து ஸோ ஸ்பீட் லிமிட்லேயே போங்க. ஏன்னா சப்போஸ் மார்னிங் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் அந்த மாதிரி டைம்ல அந்த கொஞ்சம் நேரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களா டாய்? கொஞ்சம் நேரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுறீங்களா டாய்? இருக்கு. ஐயோ குழியில் விட்டா, ஐயோ ஐயோ அல்ல வேலை, அந்த குழியில் விட இந்த குழியில் வல்லத்தில். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரூட்லேயே போயிட்டுருக்கோம். இந்த ரூடு கரெக்டாக எங்கே போகுதுன்னா மூணாருங்க. ஸோ part 2 நேற்று போட்டிருப்பேன், இது part 3 வீடியோ. அண்டு part 4 இன்றைக்கி கன்யூஸாக 11 பார்ட்டுக்கிட்டு வரும். மூணார் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா மூணார் மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட் டைம் போனப்போ கேமரா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஸோ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ ஏன்னா போகிற ஒவ்வொரு பிளேசஸும் மெமரிஸுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரி. இப்போது இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா போன மந்த்து, அதாவது இப்போது செப்டம்பர்னால் அதுக்கு முன்னாடி ஜூலையில் எடுத்து நினைக்கிறேன், ஜூலை லாஸ்ட்டில் எடுத்த வீடியோ இது. ஸோ அப்போது நான் எடுத்த வீடியோ இப்போவும் ஸோ ஸ்க்ரீனில் இருக்குது. இதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் லைஃப் லாங்கில் ஸ்க்ரீனில் இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு மெமரிஸுங்க. ஸோ லைஃப்பில் எவ்வளோ காசு பணம், ஸோ எவ்வளோ வேணாலும் டைம்ஸ் எவ்வளோ போய்கிட்டே இருக்கலாம், எது யாருக்காகவும் எப்பவும் நிற்காது. ஸோ உங்களோட மெமரிஸை கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோக்கோ மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ, ஏன்னா கடைசி காலத்தில் வயசானி ஒரு வீல் சேரில் உட்காரும் போது ஸோ நீங்கள் நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு கோல்டன் மெமரிஸ் இருக்கணும். அந்த மெமரிஸ் தான் இப்போ நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம போயிட்டு இருக்க பிளேஸ் மூணாறு. இந்த மூணாருக்கு ஏன் மூணாறு நேம் வந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா, ஸோ மூன்று ஆறுகள் மூணாறுன்னு நேம்லே வரும். ஸோ காலப்போக்கில் மூன்று ஆறுகள் செஞ்சது ஒரு பிளேஸ் தான் அது மூணாறு மாரிச்சு. அந்த மூணு ஆறுகள் பேர் உங்களுக்கு தெரியுமா கீழே கிளம்பிச்சிட்டு வந்துங்க. அப்படி தெரியல அப்படின்னா ஸோ நான் சொல்கிற நோட் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிவர் வந்து முதிரப்புலாம். ஸோ அந்த அதுக்கப்புறம் குண்டலா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆறுமே நல்ல தண்ணி. ஸோ முதிரப்புலாம், நல்ல தண்ணி, குண்டலா, இந்த மூன்று ஆறுகள் சந்திக்கிறார் தான் மூணாறுன்னு சொல்லுவாங்க. அண்டு கேரளாலே ரொம்ப ஃபேவரட்புல் பிளேஸ்னால் அந்த மூணாறு தாங்க. மூணார் மட்டும் இல்லை, ஸோ வேறு எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா, அதாவது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஸோ ட்ராவலிங் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, ஸோ ஒரு குட்டி அட்வைஸ், ஸோ ட்ராவல் பண்ணுறதா சோலோ ரைட் போகாதீங்க. அண்டு சோலோ ரைட் போகாதீங்க என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ ரெண்டு ரீசன் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மென்டலி அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் சோலோவை போகிறப்போ ஸோ மென்டல் ஸோ ஸ்ட்ரெஸ் அங்கேயும் லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டை கூட்டு பண்ணிங்கன்னா ஸோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் ஒரு மென்டலி கொஞ்சம் ஹாப்பினஸாக இருக்கும். ரெண்டாவது ரீசன் வந்து ஸோ சேஃப் இல்லைங்க. ஸோ தெரியாத இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, ஸோ கூட யாருமே இல்லைன்னா அது வேறு மாதிரி ஆயிரும். ஏன்னா சப்போஸ் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, கூறுக்க யாராவது வந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம், ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆப்போசில் வர மாதிரி ஒய்க்காரு, ஸோ அவனை மாதிரி மட்டும் யாரும் எப்பவும் பண்ணிடாதீங்க. ஏன்டா டேய் வேஸ்ட்டை த்ரோ பண்ணக்கூடாதுங்க பாருங்க, கிறுக்குங்களாம் இருக்கானுங்க. த்ரோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அந்த இங்கே த்ரோ பண்ணிட்டு போகிறான்.
சரியான தர்குரியாக இருக்கானுங்க, எங்கே சொன்னால் கேட்குறானுங்க. தெளிவாக பொட்டு எடுத்து எழுதி போட்டிருக்கு வித் ஓன் த்ரோனு. மூணார் போகிற ரூட்டில் இந்த ஒரு வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குங்க, அல்டிமேட்னு சொல்லலாம், செம்மையாக இருக்குது பாருங்க. அங்கே எப்படியாவது போகணும், சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நீர்வீழ்ச்சி தான், ஃபுல்லாக செம்மையாக இருக்கு. வியூ பாயிண்ட் அருமையா இருக்கு மக்களே. அல்டிமேட்டுங்க. ஸோ கரெக்டாக மூணாரோட ஆறு தான் நினைக்கிறேன், எந்த ஆறு நேம்லாம் தெரில, பட் நான் வச்ச பேர் மூணாரோட ஆறு. ஸோ அந்த ஆறு கரெக்டாக இந்த ரூட் வழி அப்படி தான் போகுது. ஓ, கீழே போய் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, பட் ஆசை ஆசையோ தெரியும் எவ்வளோ பெரிய பள்ளம், இதை தாண்டி கீழே போகிறதுக்கெலாம் இம்பாசிபிள். ஏதாவது ரூட்டு போட்டு வச்சுக்கலாம், எவ்வளோ செலவு பண்ணுறானுங்க. வியூ அல்டிமேட்டாக இருக்குங்க, இந்த வியூ இன்னும் செம்மையாக இருக்கு. மூணாவது ஆறு செம்மையாக இருக்கு. இறங்கி ஒரு குட்டி குளியல் போட்டால் இன்னும் குதி குதிக்கணும்னு இருக்கும். நம்ம நேரத்துக்கு அப்படியே இந்த பாறை மட்டும் சாஞ்சுது, பைக் கூட உள்ள பல்ட்டி தான். எஸ்கே பயிர்றா எஸ்கே, நீங்கள் நிற்கிறதா சேஃப்டியே இல்லை. ஸோ மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ரூல்ஸே ஃபாரஸ்ட்டில் இந்த ஏரியாவில் ட்ரைவ் பண்ணும்போது எங்கேயும் நிற்கக்கூடாது, அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ரூல். ஸோ அந்த ரூல் தான் அவேர்னஸாக கூட வச்சுக்கோங்க. ஒரு பேரிகார்டு போட்டிருக்கலாம், சேஃப்டியே இல்லாத ரூல். ஆஹா, எப்படி கொண்டு வந்து எனக்கு நிற்கிறானு பேரு, இன்னும் கூட பயமே இல்லை அவங்களுக்கு. என்ன கார் தானே, யார் சாமி, நீ கட்டி விட்டு போயிடுவேன். மூணாரோட இந்த ரோடு உண்மையிலேயே வேற லெவலில் தான் இருக்கு. ஈவினிங் டைமில் தயவு செய்து ஆஃப்டர்நூன் டைமில் வந்துடவே வந்துடுறாங்க. ஒரு பெஸ்ட் அண்ட் அட்வைஸ்னா, ஸோ ஒன்று மார்னிங் ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க, இதை ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைம்னா ஆஃப்டர்நூன் அப்படியே வந்து எரிமலை குடும்பலேருந்து அனல் பறக்கிற மாதிரி அந்த மாதிரி ரோட்லேருந்து எல்லாமே ஆதியாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ ஹீட்டு, முடியலைங்க, இது அம்மாயா ஹீட்டு, ஃபுல் ஹீட். இந்த பக்கம் இவ்வளோ ஹீட்டாக இருக்கா, இதுக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பட்டாம்பூச்சி டாய் டாய் டாய், இங்க வாடா, பறந்து பறந்து போறான் ஜாலியா. இங்க நான் வெயில கொளுத்திக்கிட்டு இருக்கேன், குஷிய பாத்தியா. டீ வரையாடு அனிமல்ஸ் போறான். கேரளாக்குள்ள போயிட்டு பிளேஸ் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா வேற லெவல்ல இருக்குங்க, அல்டிமேட்டா இருக்கும். ஓ ஓ ஓ, செம்மையாக இருங்க. ஸோ இப்போ தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது சொல்லலாம். ஸோ இதுக்கு ரீசன் மோஸ்ட்லி என்ன ஒரு ரீசன்னா, தமிழ்நாடும் கேரளாவும் கம்பேர் பண்ணுறப்போ ஒரே ஒரு விஷயம் தாங்க. நீங்கள் கேரளாக்குள்ளே கேரளா ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தாலும் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஹைவேஸை மோஸ்ட்லி எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கேரளாக்குள்ளே ஹைவேஸே கிடையாது, ஒன்வே ரோடு மட்டும்தான். இதுவே தமிழ்நாடாக நினச்சிக்குவேன், ஹைவேஸ் போகிறக்கா சைடில் இருக்க மரங்கிற எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பாருங்க. பட் கேரளா பக்கம் நீங்கள் போய் பார்த்தாலும் செய்யும், ரோட்டோரமாக சப்போஸ் நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்கன்னா வண்டி நிப்பாட்டி போட்டு பக்கத்தில் இருக்க மரத்தோட படுத்துக்கலாம் அந்த லெவலுக்கு. ஸோ நேச்சர் எல்லாமே இருக்கும். ஸோ பண்ணுங்க, இவனுங்க வேற
என்னடா திடீர் நிமிட ட்ராஃபிக்கு, யாரா நீங்கள்? டயர் பஞ்சருங்க. ஸோ இப்போ அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க, பட் இருந்தாலும் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஃபோர் வீலரை விட டூ வீலர் பசங்களாம். ஸோ நல்லா கேட்டுக்கோங்கப்பா, உங்கள் டூ வீலரில் வரவங்க சேஃப்டியாக வாங்க, ஃபாஸ்ட்டாக போகிறது முக்கியம் இல்லை, பஞ்சர் ஆகாமல் ஓட்டணும். ஏன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் பஞ்சர் ஆச்சு, முன்னாடி 50 கிலோமீட்டர் பின்னாடி 50 கிலோமீட்டருங்க. சப்போஸ் இப்போ என் வண்டி பஞ்சர்னால ரெண்டு பக்கம் போக முடியாது. இந்த பக்கம் போனாலும் 50 கிலோமீட்டர் போகணும், அந்த பக்கம் போனாலும் 50 கிலோமீட்டர் போகணும், எப்படி போனாலும் ஊட்டி தான் போகணும். ஸோ பைக்கில் வரவங்க சேஃப்டியாக ஓட்டுங்க, பஞ்சர் ஆச்சு ஒன்றும் பண்ண முடியாது பிகில். ஸோ சேஃப்டியாக தான் ஓட்டி ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது நமக்கு. இந்த ரூட் எங்கே நான் போகுது? ஃபால்ஸுங்களா? ஃபால்ஸ் பண்ணிட்டு போகிறோம். ஓ ஓகே. பப்ளிக்கிங் மோட்டரிங் ஸ்பென்சிங் ஓகே. ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஃபால்ஸ் ஒர்த் ஆகாதுங்க. ஸோ அந்த தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்போ நம்ம காமிச்சிடுவோம் பிளாக்ல. ஸோ அந்த தண்ணியோட ஃபால்ஸ் தான் இதுவாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது மோஸ்ட்லி எல்லாமே ரெகுலராக போயிட்டு வர ஒரு அட்வென்ச்சர். நம்ம தேவை ஹிடன் ஃபால்ஸ். ஸோ அதை தேடி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரகசியமாக யாரும் இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது உண்டு. ஸோ நம்ம தெரியாத இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலி, ஸோ வீடியோ லாஸ்ட் மினிட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ part-3 இதோட முடிய போகுது. ஏன்னா ரொம்ப வீடியோஸ் ரொம்ப பேசிட்டோம், ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ part-4 நாளைக்கு வந்துடும். டெய்லி கன்யூசன் வீடியோஸ் வந்துடும். ஸோ அந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்லணும் பார்த்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 10 டேஸாக மைண்ட் அப்செட்டில் தான் இருந்தேன், பட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்னு ஒரே தேங்க்யூன்னு ஒரே வேலை சொல்லிட முடியாது, பட் என்ன சொல்கிறேன்னு தெரில. இன்னைக்கு